நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி .com வழங்கும் மருத்துவம். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கு பூண்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன். பூண்டோட மருத்துவ குணம் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பூண்டு வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடியது. பூண்டை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, அதனால பூண்டை வறுத்து சாப்பிடணும். இப்போ பூண்டு எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பூண்டு வந்து எப்படி வறுக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் பூண்டை போட்டு அடுப்பில் வைங்க. அடுப்பு ஒரு கொஞ்சம் இரும்பு கடாய் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து பூண்டு வந்து சீக்கிரமாக நல்லா வறுபட்டுரும். அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்து இது நீங்கள் நல்லா அப்படியே வறுத்துட்டே இருங்க. இந்த கலர் நல்ல கருப்பு கலராக ஆகணும், அப்போ தான் உள்ளே இருக்க பூண்டு வந்து நல்லா வேகும். பூண்டை கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு விட்ருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துரும். பூண்டு வறுக்கும்போது வெடிக்கும் அந்த தோல் வந்து, அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு நீங்கள் இதை வருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை சிம்மில் வச்சு விட்ருலாம். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுட்டோம். பூண்டோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து பூண்டு வெந்த நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ இந்த பூண்டை வந்து ஆற வச்சிடலாம். இப்போ நான் பூண்டு வறுத்த பூண்டை எடுத்து ஆற வச்சுட்டேன். பூண்டு வறுபட்டால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து வரும், உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பூண்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே சரியாயிடும். வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பூண்டை வறுத்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் கூட வராது. இந்த டிப்ஸ் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.